மதுரையில் பெய்த தொடர் கனமழையால் தெருக்களில் தேங்கிய மழை நீரை அகற்றக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் முழுவதும் பெய்து வரும் கனமழையால் பிரதான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலமடையிலிருந்து சிவகங்கை செல்லும் சாலை மற்றும் கருப்பாயூரணி சீமா நகரில் உள்ள குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கருப்பாயூரணியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எதுவுமே இந்த அதிகாரி வந்து என்னன்னு பார்க்கல. இந்த மழை வந்துச்சுன்னா இப்படிதான் முழங்கால அளவு தண்ணி நிக்கிது, வாய்க்கால் தண்ணி வருது, எல்லா தண்ணி கழிவு நீர் தண்ணி எல்லாம் வருது, பூரா தேலு பாம்பு எல்லாம் வீட்டுக்குள்ள வருது. எந்த அடிப்படை வசதியும் இல்ல, சாக்கடை இல்ல, ஆம்புலன்ஸ் வரக்கு பாத்தீங்களா, ஆம்புலன்ஸ் வர ஒரு பிணத்தை தூக்கிட்டு போக வழி இல்ல, ஒரு முடியாதவங்களுக்கு ஒரு ஆட்டோ வர்றதுக்கு வழி இல்ல. மழைக்காலங்களில் தொடர்ந்து மழைநீர் தேங்குவதால் பாதிக்கப்படுவதாகவும் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். யார் பார்க்க வரமாட்டாங்க, ஓட்டு கேட்கப்பட்டு கரெக்டா வந்துடுறாங்க சார், யார் வரமாட்டாங்க, ஸ்கூலுக்கு போக முடியல சார், ஸ்கூல் போட வலிக்கு வலிக்கு வண்டி விழுந்துடுது சார், அதனாலே இதா இருக்கு சார். இன்னைக்கு போய் மறியல் பண்ணோம் சார். சாலை மறியலால் மதுரை சிவகங்கை சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து அதிகாரிகள் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.